Hello? Hey, Karmandi, phone keela vachena pinjiru pinje. Edhu pinjiruma? Enna peedhu, yen peedhu, edhukku peedhu? Yaar akka va? ஏன் டடே உனக்கு முதல்ல கொண்டு அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன கண்ட எனக்கு நாட்டமா இருக்குதாக்கு அச்சோ பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதக்கா நான் அப்படியாளா என்ன பத்தி உனக்கு தெரியாதாக்கா பின்ன என்ன மண்ணாங்கட்டிக்கிட்டா நீ போன எடுத்து கேளாப்பா நான் இப்பதாக்கா வந்து எடுத்தேன் அப்ப இதுக்கு முன்னாடி போன எடுத்தது அவளாக்கு ஐயோ வெள்ளங்கத்தை வளைக்கு வாங்க சொல்றியே சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது ஐயோ சாமி உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல கண்ணு ஏன் டடே கூறுகட்ட மணி எட்டாவது இன்ன அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களாக்கு இப்ப தள்ளிட்டு வந்திருக்கா இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வீட்டை கூட்டி ஆறல மவன என்ன நடக்கும் தெரியும்ல நல்லா தெரியுமே நாரி நசநசத்து வீச்சு போட்டு போவோம் அக்கா நீ தைரியமா இருக்கா இப்ப நான் கூட்டி வந்தறேன் சரி போற ரைடா கேள அச்சா வச்சு போட்டானப்பா பரட்டு ஐயா கதவை திறங்கயா போன் மேல போன் வருது என்னடா ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுக்குள்ள உலாவ முடியல ஐயா 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 அம்மா அவரை கொஞ்சம் தள்ளி விடுமா வெளியே உங்க டேட் இன்னோட முடிஞ்சு போச்சு இன்னில இருந்து அந்த அம்மா கேட்டுமா அம்மா அக்கா சாரிக்கா வந்தாச்சு ஐயா வந்தாச்சு வந்தாச்சு லேட்டானா நான் பொறுப்புக்கா இன்னும் 2 நிமிஷம் தான் அங்க இருப்பாரு ஃபுல் எபெக்டோட வந்துகிட்டு இருக்காரு இதெல்லவோ சாப்பாடு இதுக்கு பேருதான் சாப்பாடு பாத்தீங்களா ஐயா ஆடு கோழி மீன் காடை கௌதாரி இதுல இருக்க பேர்பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி வறுக்க வேண்டியதை வறுத்து பொறிக்க வேண்டியதை பொறிச்சு தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்க பாருங்க அக்கா இதை விட்டுபிட்டு அந்த வீட்லயும் போய் 3 நாளா சாப்பிட்டமே அதுக்கு பேர் சாப்பாடா ஐயா அது பேர் சாப்பாடா ஐயா அங்க போய் அந்த சாப்பாடு திங்கிறது போலாம் இவராச்சும் கட்டி எடுத்து குத்து குளம்பிட்டு ஜெயிலுக்கு போய் கழியிட்டதுக்கா ஐயா கழியிட்டதுக்கா கழியிட்டு இனிமே இந்த வீட்டு கூப்பிட்டா சத்தியமான வரமாட்டே இது காட்டா கருமா மேல சத்தியம் 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 எடுத்துக்கடா இப்படி சும்மா வீர் வீர் கத்திட்டு சும்மா இருக்கா உனக்கு தெரியாது இவர் கூட சேர்த்து அப்புறம் கஷ்டம் எனக்கு தாக்க தெரியும் இப்படிப்பட்ட சாப்பாடு விட்டு விட்டு அந்த வீட்டுல போய் இவர் சாப்பிடலாமா உனக்கு தெரியுது என்றோட அருமை தெரிய வேண்டிய உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி வரமாட்டேன் என்னது ஆபீஸ் தானயா இந்த உடனே கிளம்பிடுவான் ரெண்டு கையிலும் கப்பு கப்பு அழிவிட்டு கிளம்பிட வேண்டியதான் ஐயா இவ்வளவு சாப்பாடு வச்சா ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிட முடியும் அக்கா வர வர ரொம்ப லூசா இருக்குங்க ஐயா ஐயா என்னையா என்னைக்கு ஜல்லிக்கல்ல குட்டி விடுற மாதிரி சலத்தல தலத்துல ஏதாச்சும் பேசிக்கிட்டே வருவியா இன்னைக்கு சத்தத்தே காணா போட ஒருத்த கையில குச்சி வச்சுட்டு வாத்துச்சு மாதிரியே பெஞ்ச் மேல நிக்க வைக்கிறா இன்னும் டீ பார்த்து மாதிரியே இருக்கடா வீட்டுல காட கௌதாரி எல்லாம் வளர்த்துறாட இவளோட எப்படி குடுக்க நடத்துறது ஐயா விடுங்க விடுங்க அவங்க ஃபீலிங் எனக்கு தெரியுது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு ஐயா நோ 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 யூ டோன்ட் நோ மை ஃபீலிங்ஸ் இதெல்லாம் ஜகத விடுங்க டேய் எங்க வண்டி விட்டு போயிருக்க ஐயா ஃபீலிங் தெரியாம நேரா ஹோட்டல் போலாம் அழுக அழுக அழுகப்படாது ஹோட்டலுக்கு போன்னு சொன்ன அழுகாச்சு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பெருசு இப்ப எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாங்க அவன் நாட்டுல ஒவ்வொரு முண்டாட்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க ரெண்டு முண்டாட்டியும் சமாளிச்சு அதுக்கு மேலையும் வேட்டைக்கு போற சாக்குல வெளிமேச்சலையும் மெஞ்சிட்டு வர்றீங்களே அது எப்படி பெருசு உங்களால மட்டும் முடியுது இருக்கு எப்படிங்கிறிய அந்த காலத்துல நாங்க வாடாத ஆட்டமா பாக்காத ஃபிகரா ரெண்டு பேரா பெருசு பயங்கரமான ஆள் யாரியே போங்கம்மா கொஞ்சம் வழி விடுங்கம்மா எனக்கு கொஞ்சம் ஊத்த சொல்லுமா நீ பிராண்டி சாப்பிடுவியா பாப்பா ஆசைப்படுதல்ல சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடு
நான் மறுபடியும் ஊத்திட்ட போறேன். பாப்பாவே, ஹீரோயினா பந்தானி மத்ரஸ்ல ஒரு ப்ரொடியூசர் சொல்லிருக்காரு. வெரி குட் வெரி குட். நல்லா வரணும் நல்லா வர. நீங்க ஊத்துங்க. நீங்க கூட படம் எடுக்கிறதா சொன்னாங்க. உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினி. நான் படம் எடுக்கிறதுமா? சார் சும்மா சொல்றாரு. உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினா பண்ணணும். ஐயோ நான் படம் எடுக்கிறதுலமா? பாப்பாவை சும்மா நினைக்காதீங்க. பாப்பாக்கு நல்ல டான்ஸ் தெரியும், பாட்டு பாடும். இதம்மா காட்டு ஒரு வாட்டி. ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜோலிக்கும் உடைய அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதே நீ பொண்ணு பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப சூப்பர். இருங்கம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? பாட்டு சத்தம்லாம் பழமா இருந்துச்சா? பாட்டும் முடிஞ்சாச்சு, பாட்டிலும் முடிஞ்சாச்சு. மம்மி மம்மி பாட்டிலும் கூட வந்து என்னம்மா? என்ன தண்ணி போட்டாளுங்க, பாட்டு பாடினாளுங்க, ஆத்தாள மகளும் போயிட்டாளுங்க. எது வந்தது ஆத்தாள மகளுமா? இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாப்பா. அப்ப ஒண்ணுமே நடக்கலையா? ஒண்ணுமே நடக்கல. என்னங்க சொல்றீங்க? என்ன பொய்யா சொல்ற? ஐயோ ஐயோ, 4000 ரூபாய் பாட்டில குடிச்சு மண்டிட்டு போயிருக்காளுங்க. பாத்துட்டு பேசாம இருந்தீங்க. ஆள் சரிப்பட்டு வரான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பக்கத்துல பாட்டில பிடிக்க வைக்க விட்டாரா? சோடா வேற அப்படியே இருக்கு. ராவா அடிச்சிட்டாளுங்க. ராவா வா 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 வா. ஐயா, நான் வெளிய இருந்தது ஒண்ணுதான், நீங்க உள்ள இருந்தது ஒண்ணுதான். இங்க இருந்து வெளியே வந்து எவங்க சேர்ந்து இருந்துக்கலாம்ல? ரெண்டு சிக்கதாவது பேசிக்கலாம்ல? போச்சா? எல்லாம் போச்சு. இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாதுயா? முடியவே முடியாது. ஏக்கா உண்மை சொல்லுங்க. அர்க்கா, ஐயோ, இந்த லவ் டூட்றதால எல்லாம் எடுத்துட்ட வேண்டாம். டவுட்டா சொல்ற விஷயத்தை? ஏக்கா பெரிய மனுஷனா ஒரு 4 இடத்துக்கு போவாக வருவாக, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கத்தாக்கா செய்வாக. அதே வேண்டாம் அவனை. அந்த அப்படி இப்படின்றத என்ன கேக்குற? ஏக்கா ஏன் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? நான் கூட போறப்ப அவர் அப்படி இப்படின்னு போக விட்டுவனாக்கா? மாதிரி நீ கூட போனதுனால தானே எனக்கு டவுட் ஆகுது. அவரே கண்டு தெரிஞ்சுக்க. காரு மாட்டி பாயல. உனக்கு இங்கதான் வரணும். சரிடா. எனக்கு டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன், இங்கதான் சாப்பிடணும். மா பெரிய பிளேயர்மா, நல்லா விளையாண்டு கோச் மானத்தை காப்பாத்தணும். என்ன வண்டிக்குள்ளே இருக்கோம்? உடுப்பி ஹோட்டல் கறி கறி கடைக்காரி ரெண்டு பேரும் வந்திருக்காளுங்க. காதல் விழுந்தா பிச்சிரு வாழுங்க. ஓ, தங்கச்சி வந்திருக்காங்களா? அதான் இந்த ஓட்டம் அடிச்சீங்க. நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணாலும் ஜாலியா இருக்கலாம், ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். ரெண்டு இருந்து கட்டிக்கு பாத்தீங்களா எந்த ஓட்டம் ஓடிட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 வாரத்தை ரூம்ல அடைச்சு வச்சிருந்து வைங்க. நீங்க கட்டல காலையில உட்காந்துருக்கலாம், அவங்க சுத்தி சுத்தி ஓடி ரன் எடுப்பாங்களே.
இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க. ஒரு 100 ரூபா தான். எதுக்கு? இல்லைங்கண்ணா, மேட்ச்க்காக 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன். மேட்ச் டிராவல் இல்லைங்க, ஆட்டோ கன்வென்சிங். 200 ரூபா அண்ணா கூடங்கண்ணா. 360 கோடி வச்சுக்கிறீங்க, அளவு 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டு. ஏனுங்க நீங்க உண்மையிலே வேலை செய்றீங்க. நீங்க பயில் பார்க்கலன்னா ஆபீஸ்ல எந்த வேலையும் நடக்காதோ? நம்ம ரெண்டு பேரும் சத்தி பண்ணுங்க. குஞ்சண்ட கிளி மகளே. ஓ 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